ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து அதிமுக வேட்பாளர் தென்னரசு வேகமாக வெளியேறி காரில் புறப்பட்டு சென்றார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. ஆரம்பத்திலிருந்தே காங்கிரஸ் வேட்பாளர் ஈவி கே இளங்கோவனை முன்னிலை வகித்து வருகிறார். 4 சுற்றுகளை கடந்த போதிலும் காங்கிரஸ் கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. அதிமுக வேட்பாளர் தென்னரசை விட சுமார் 21,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஈவி கே இளங்கோவன் முன்னிலை வகிக்கிறார். நாம் தமிழர் கட்சி 3வது இடத்திலும் சுயேட்சை வேட்பாளர் 4வது இடத்திலும் உள்ளார். தேமுதிக 5வது இடத்திலும் இருக்கிறது. நாம் தமிழர் கவனம் பெறும் வகையில் வாக்குகள் பெற்றுள்ள நிலையில் தேமுதிக கடுமையான பின்னடைவையும் சந்தித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளதை அடுத்து காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை நடந்து வரும் நிலையில் வாக்கு எண்ணும் மையமான அரசு பொறியியல் கல்லூரியிலிருந்து அதிமுக வேட்பாளர் தென்னரசு வெளியேறி காரில் புறப்பட்டு சென்றார். மேலும் செல்லும் போது செய்தியாளர்கள் சந்திப்பில் ஜனநாயகத்திற்கு மதிப்பில்லை, பணநாயகம் வென்றுவிட்டது என்று தென்னரசு கூறினார்.